ஸோ வெல்கம் பேக் டு தி வீடியோ நான் சொல்கிற அவங்களோட போர் தொழில் அஃபிஷியல் டீசர் தான் பார்க்க போகிறோம். அசோக் செல்வன் சரத்குமார் சார் நடித்து வர ஒரு படம். அசோக் செல்வன் இஸ் டெஃபினெட்லி எ ரியலி ப்ராமிசிங் ஆக்டர். அவர் தேர்ந்தெடுத்து பண்ணுற ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஆக்சுவலாக பிடிக்காத படம் அசோக் செல்வனோடனா எனக்கு தெரிலங்க, அப்படி ஒன்றும் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். சீரியஸ் அவர் ரொம்ப சார்மிங், சூப்பராக பண்ணுவார். எதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அசோக் செல்வனை. ஸோ வாங்க பார்ப்போம் இந்த டீசர் எப்படி சொல்லி. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு இவரோட இதுக்கு. வாங்க பார்ப்போம். ஸோ 3, 2, 1 கோ. வத்தாத கிணறு மாதிரி தண்ணி எடுக்க எடுக்க உருகிட்டே இருக்கும். சார், அவன் இன்றைக்கி ராத்திரி வெளியே வரலண்ணா? கண்டிப்பாக வருவான். நம்மக்கிட்ட மாட்டுவானா இல்லையான்றது தான் கேள்வி. போர் தொழில் பேர் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் அந்த சப்டைட்டில் அவங்க கொடுத்த டிரான்ஸ்லேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. த ஆர்ட் ஆஃப் வார் தட் இஸ் ரியலி நைஸ் ட்ரான்ஸ்லேஷன். சீரியஸ்லி போர் தொழில் நல்லா இருக்குது, அது அதோட இது செம்மையாக இருக்குது. பட் அந்த ஆர்ட் ஆஃப் வார் இட் வாஸ் ரியலி நைஸ் செம்மையாக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. அண்ட் எனக்கு என்னென்னா, டக்கன் டீசர் பார்க்கும்போது என்னென்னா, நம்ம தமிழில் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர், இந்த மர்டர் த்ரில்லர், இந்த மாதிரி சீரியல் கில்லர்ஸ் இந்த மாதிரி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சோ அப்படின்னு டக்குன்னு தோணுச்சு. தெரில, கரெக்டாக தெரிலங்க, எனக்கு அப்படி இருக்குது. நான் தெரிலங்க சீரியஸாக. உங்களுக்கும் அப்படி தோணுச்சா கமெண்ட்ல சொல்லுங்கள். எனக்கு டக்குன்னு பார்க்கறது ரொம்ப நாள் ஆச்சு போல, நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். ஏன்னா ஒரு சீசன் வந்து எங்கே திரும்பினாலும் மர்டர் மிஸ்ட்ரிஸ் மட்டுமே இருந்துச்சு. பட் ஒரு கட்டத்தில் அது அப்படியே ஃபேவரட் ஆகிடுச்சு. அப்புறம் ஆக்ஷன் படம் பயங்கரமாக வரிசையை இறங்கிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதுவும் இப்போ போயிட்டு தான் இருக்குது. பட் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி வந்து ரொம்ப ப்ராப்பர் மர்டர் மிஸ்ட்ரி வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் திஸ் லுக்ஸ் ப்ராமிசிங், டெக்னிக்கலி சூப்பராக இருக்குது. தட் ஃபர்ஸ்ட் ஷாட் அந்த ராட்டு, அந்த எலி ஓடுன ஷாட்டு, சீரிஸ் நான் அந்த எலி கவனிச்சேன். ஆனால் அந்த தலையை கவனிக்கல, செம்மையாக இருந்துச்சு அந்த ஷாட்டு, சூப்பராக இருந்துச்சு. அவங்க ரிவீல் பண்ண விதம் செம்மையாக இருந்துச்சு. லைட்டிங் அந்த கொடுத்த வேலை செம்மையாக இருந்துச்சு. அண்ட் நல்லா இருக்குது. அவருக்கு ஒரு மாதிரி ஒரு பயந்த சுபாவம் உள்ள ஒரு போலீஸ் ஆஃபீஸராக, அந்த மாதிரி ஒரு புது போலீஸ் ஆஃபீஸராக அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நினைக்கிறேன். பார்க்க அப்படி இருக்குது. ஏதோ ஒரு உள் கேரக்டர் இருக்குது அவருக்கு, அந்த பயந்த இதை வந்து அவர் அப்படியே பயந்தது தான் நினைக்கிறேன், பயந்த ஒரு இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் அவர் கன்வே பண்ணுற மாதிரி இருக்குது. பட் தெரில, பார்த்தா தான் தெரியும். அண்ட் சரத்குமார் சார் இருக்கார், அவன் சிட் பவராக அப்படியே ஒருத்தர் நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ சீரியஸாக அந்த காம்போ எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் காம்போ விட அந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ், அந்த மர்டர் மிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து எப்படி போகுதுன்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜானர் மர்டர் மிஸ்ட்ரி ஜானர், மை ஃபேவரெட்னு சொல்லுவேன். ஸோ ரியலி ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ செலக்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி.